ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ரெடி. இது என்னன்னா வந்துட்டு நம்ம பாட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஃபேண்டம்க்கு ஏத்த மாதிரி அவங்க பேரு இவங்க பேரு அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே கவர் ஆக போறாங்க. அந்த 101 எல்லாமே கவர் ஆகும். ஓகே, திடீர்னு ஒரு ஹை பிச் வாய்ஸ் சொல்லுவோம், திடீர்னு ஒரு லோ பிச் வாய்ஸ் சொல்லுவோம். பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களே, நான் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுறேன். கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் இப்போது நீங்கள் பார்க்க போகும் திரும்பின சக்கரவர்த்தி அண்ணாமலைய பார்த்தா எந்த உதவினாலும் என்கிட்ட வந்து கேட்க சொல்லு தம்பி. இன்னும் முடிக்கிற, உனக்கு எதனா உதவி இருந்தாலும் சொல்லு. அடி செருப்பால நாய சத்யராஜ். ஆட நம்ம கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கண்ணே. நம்மளுக்கு அல்வா கொடுத்தா பழக்கம். ஆனா ரொம்ப நேரமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இவன் வந்து ரொம்ப பண்றான். இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கானே. தகுடு தகுடு பாக்யராஜ். ஐயோ, தம்பியோட பேஸ் கட்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 100 முறுக்கா சாப்பிடா போல இருக்கு. அதுவும் இந்த பையன்கிட்ட அவன் சிரிக்கும் போது அவன் வரும்போது ஒரு முறுக்கா ஜூஸும் முடிச்சு தான் வந்திருப்பான் போல இருக்கு. தம்பி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச் பாத்துக்க. சரோஜா தேவி. அதாவது கோபால் எங்கே போயிருந்தாலும் அவரோடு தான் நான் வாழ்வேன் என்று எப்பொழுதுமே நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் கோபால் என்னை விட்டு போகும் பொழுது அதை என்னால் துயரத்தை தாங்கவே முடியவில்லை. கோபால் எம்ஜிஆர். ஆஹா, இந்த பையன் என்னென்ன லிஸ்ட் எடுத்துருக்கான்னு தெரியல. ஆனால் ஒன்னு மட்டும் சொல்கிறேன், ஏழைகளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா, என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஜனகராஜ் அவர்கள். அண்ணாமல்ல, உனு எங்கேயோ மச்சம் இருக்காதே, நீ பார்த்த விஷயத்த நான் பார்த்ததுன்னு வச்சுக்கோ, வர மாதிரி ஆகிட்டு இருக்கோம். சிவாஜி கணேசன் சார். என்னையா பேச வச்சு பாக்குறியா? உன்னை தம்பி தம்பி வாய் நிறைய கூப்பிட்டுருப்படே, என்னைக்காவது வாடா போடா கூப்பிட்டுருப்படா. ஆனா டி, கேவலம் அந்த சொத்து மேல பாசத்தை வச்சுட்டே தம்பி, ஆனா ஏன் மேல பாசம் வைக்கலையே? இது எனக்கு எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு தெரியுமா? லூஸ் மோகன் சார். ஐயா, இவனு ரொம்ப நேரமா விடிய விடிய மிமிக்ரி பண்ண விட்டுவானு போல, இது இப்பதான் 10th வயசு போயினீங்கதா? வில்லன் நம்பியார். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கூட்டாளிகள்ல ஒருத்தர் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆகிட்டா, வேணா ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய கேஸ் வரும், ஒவ்வொரு வாட்டியும் வழிப்பறிக்கு எனக்கு உன்ன மாதிரி ஆளுதான் தேர்ந்தெடுப்பேன். நீ வந்தடா சொல்லு, வழிப்பறியில உன்ன சேர்த்து விட. பாலையா. சண்முகம், அந்த பொண்ணுடைய பரத நாட்டியத்தை பார்க்கும் போது எனக்கு என்னவோ உன்னோட நாதஸ்வரம் தூத்தருமோன்னு எனக்கு தோணுது 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 தோணுது. அசோகன் அவர்கள், வில்லன் நடிகர். உசு, நீங்கள் இந்த மந்திரத்தின் மூலமாக எதையாவது கேட்கவில்லை என்றால் என் தலை வெடித்து விடும். உனக்கு தெரியாதுக்கா, அன்னைக்கு ராத்திரி அந்த போலீஸ என்ன போட்டு மிதிக்கும் போது என் நெஞ்செல்லாம் எப்படி வலிச்சதுன்னு சொல்ல முடியாதுக்கா. ரத்த வந்தி எல்லாம் எடுத்தக்கா, உனக்காக ரத்த வந்தி எல்லாம் எடுத்தக்கா, என்ன மறந்துட்டியா? சாலமன் பாப்பையா. அன்பு பெரியோர்களே, என்கிட்ட ரெண்டு இருக்குல்லே, ஒன்னு அங்கவை இன்னொன்னு சங்கவை, ஏதாவது சொன்னா பொங்க வச்சுட்டு போயிடாதையா. வெளிநடைமூர்த்தி. ஐயோ, தம்பிய பார்க்கும் போது தினமும் ரெண்டு அடிப்பார் போல இருக்கு. நான் சொன்னது சோடாவை பார்த்து சோடாவை குடிக்க. பிரகாஷ் ராஜ். ஆய் சல்லோ, அல்லாவிட சல்லோ. ஏய், இது முத்துப்பாட்டி கோட்டடி, கோட்டு வாசலேருந்து கோயில் வாசலுக்கு 40 கொலை பண்ணியிருக்கேன் சாட்சி இல்லாமல். என்ன முத்து பண்ண குத்தி கொண்டு போடுவான் பயோட்டி. ஐ லவ் யூ சல்லோ. கவுண்டமணி அவர்கள். டேய், ஆலினால் அழகு ராஜானாலே நீ ஊருக்குள்ளே போய் சொல்லணும்டா. அண்ணன் ஒரு நல்லவர், அண்ணன் ஒரு பெண்ட் எடுக்கிறதுல ஒரு வல்லவர், இப்படியெல்லாம் நீ சொல்லணும். முக்கியமாக நீ பொண்ணுங்கிட்ட போய் சொல்லணும்டா. டேய் கோமுடி தலையா, என்ன சிரிக்கிற? விவேக் அவர்கள். ஆஹா, ஏய்,
அரை மணி நேரத்துல இன்டர்வியூ முடிச்சிருன்னு சொல்லி ஒன்றரை மணி நேரமா எடுத்துட்டு இருக்கேடா. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? டேய் சிவா, எங்கடா போன? இவகிட்ட வாண்டி விட்டியடா.